அரபிக்கடலில் சென்று கொண்டிருந்த கப்பலில் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்ட சீன நாட்டவரை ஹெலிகாப்டரில் சென்று மீட்ட இந்திய கடலோர காவல் படையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பனாமா கொடி பொருத்தப்பட்ட கப்பல் ஒன்று சீனாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இரவு அரபிக்கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த போது அதில் பயணித்த சீனாவைச் சேர்ந்த ஒருவர் நெஞ்சு வலியால் உயிருக்கு போராடினார். உடனடியாக அருகே இருந்த துறைமுகங்களுக்கு கப்பலில் இருந்து உதவி கோரி தகவல் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து 200 கிலோமீட்டர் நடுக்கடலுக்கு ஹெலிகாப்டரில் சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் சீன நாட்டவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்திய கடற்படை வீரர்களின் செயல் மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. சேலம் மாநகராட்சி கவுன்சிலர்களை மாநகராட்சி மேயர் கேரளாவுக்கு இன்பச் சுற்றுலா அழைத்து சென்ற சம்பவம் சர்ச்சைக்கு வித்துள்ளது. சேலம் மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் 40 பேரை குடும்பத்தினருடன் கேரளாவுக்கு இன்பச் சுற்றுலா அழைத்து சென்றுள்ளார் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன். சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றது மட்டுமின்றி அங்கு அவர்களுக்கு உணவு, தங்குமிடம் போன்ற சகல வசதிகளும் ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கேரளாவில் திமுக கவுன்சிலர்கள் படகில் பயணித்த வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் ராஜேந்திரனை மாற்ற வலியுறுத்தி தலைமைக்கு புகார் கடிதம் அனுப்பிய திமுக கவுன்சிலர்கள் இருவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் மேலும் சில கவுன்சிலர்கள் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதை சரிக்கட்டவே ராஜேந்திரனின் ஆலோசனையின்படி மேயர் அவர்களை இன்பச் சுற்றுலா அழைத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் மாநகராட்சியில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பல இருக்கும்போது மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் இன்பச் சுற்றுலா சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பிக்காமல் விடுபட்டவர்களுக்காக நாளை முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்று கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக தகுதியான குடும்ப தலைவிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சி சார்பாக 1428 நியாய விலைக் கடைகளிலும் 2 கட்டங்களாக முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் முடிவில் 9,8380 பேரிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 கட்ட முகாம்களிலும் பதிவு செய்யாமல் விடுபட்டவர்கள் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பிக்க வெள்ளிக்கிழமை முதல் 20 தேதி வரை 3 நாட்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெறும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்துடன் விண்ணப்ப பதிவு ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து முகாம் நாட்களிலும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் பிற்பகல் 2 முதல் 5:30 மணி வரையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முந்தைய 2 முகாம்களும் நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. தர்மபுரி அருகே நடைபெற்ற வினோத திருவிழாவில் 108 கிலோ மிளகாய்த்தூள் கரைசலில் குளித்து பூசாரி அருள்வாக்கு கூறியது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தியது. தர்மபுரி மாவட்டம் இண்டூர் அருகே உள்ள நடப்பனஹள்ளி பெரிய கருப்பசாமி கோவிலில்தான் இந்த வினோத வழிபாடு நடைபெற்றது. அமாவாசையொட்டி நடைபெற்ற இந்த விழாவில் பெரிய கருப்பசாமிக்கு பொங்கல் வைத்து ஆடு கோழிகள் படையலிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கருப்பசாமிக்கு பணமாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் வந்த பூசாரி கத்தி மீது ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். அதன் பிறகே விழாவின் சிகர நிகழ்வு அரங்கேறியது. பக்தர்கள் கொண்டு வந்த மிளகாய்த்தூள் அண்டாக்களில் கொட்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி கூட்டு கரைசலாக தயாரிக்கப்பட்டது. 108 கிலோ மிளகாய்த்தூள் கரைசல் தயாரிக்கப்பட்டு குவளை குவளையாக பூசாரி கோவிந்தன் மீது ஊற்றப்பட்டது. பார்த்தாலே நெடியேறும் மிளகாய்த்தூள் கரைசலில் குடித்த பூசாரி அங்கு திரண்டிருந்த பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறி வியப்பில் ஆழ்த்தினார்.
பக்தர்களின் குடும்பங்களில் உள்ள தீவினைகள் அகல துன்பம் தீர இந்த வினோத வழிபாடு நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த வினோத திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கருப்பசாமியை தரிசித்தனர். நியூஸ் 18 தமிழ் நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து செய்தியாளர் சுகுமார். தென்மண்டல அளவிலான திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் தொடங்கிய சில மணி நேரத்திலேயே கமகம மட்டன் பிரியாணி பரிமாறப்பட்டது. ராமநாதபுரம் அருகே தேவிப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 19 மாவட்டங்களில் இருந்து வருகை தந்துள்ள திமுக நிர்வாகிகளுக்கு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு 5 மேற்பட்ட இடங்களில் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கேசரி பரிமாறப்பட்டது. இதையடுத்து பிரியாணியை வாங்க தொண்டர்கள் முண்டியடித்தனர். நிர்வாகிகளுக்கு டேபிள் சேர் போட்டு உணவு பரிமாறப்பட்டதால் நன்றாக இருந்திருக்கும் என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். காலை 10 தொடங்கிய பயிற்சி கூட்டத்தில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கே என் நேரு, பெரிய கருப்பன் மற்றும் கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். அப்போது தொண்டர்களுக்கு மஞ்சள் பை வழங்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள செல்பி ஸ்டாலும் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஏராளமான தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பாத யாத்திரையில் பட்டாசு வெடிக்க போலீசார் அனுமதி மறுத்ததால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாளாக அண்ணாமலையின் யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முழகுமூடு பகுதியில் நடைபயணம் மேற்கொள்ளும் அவருக்கு வரவேற்பளிக்கும் விதமாக கிரேன் மூலம் மலர் தூவுவதற்கும் பட்டாசு வெடிப்பதற்கும் போலீசார் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சலசலப்பு உருவானது. மாவட்டம் செங்குன்றம் அருகே நடைப்பயிற்சி சென்ற அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த பார்த்திபன் பாடியநல்லூரின் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். இவர் திருவள்ளூர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை இணைச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் மீது ஆந்திர மாநிலம் சித்தூர், திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் செம்மர கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஜாமீனில் உள்ள பார்த்திபன் இன்று காலை நடைப்பயிற்சிக்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாடியநல்லூரில் உள்ள 2 அரசு பள்ளிகள் உட்பட 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டையில் நடைபெறும் 2 கட்ட அகழாய்வில் தங்கத்தாலி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வைப்பாற்று கரையோரம் உச்சிமேடு பகுதியில் அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்ட அகழாய்வில் 3,254 பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. இதே இடத்தில் 2 கட்ட அகழாய்வுப் பணி கடந்த ஏப்ரல் 6 தேதி தொடங்கி இதுவரை 16 குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. சங்கு வளையல்கள், புகைப்பிடிப்பான் கருவி, சுடுமண்ணால் செய்யப்பட்ட பானை, பாசி மணிகள் என 3,200 மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 40 விழுக்காடு மட்டுமே தங்கம் கலக்கப்பட்ட தாலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தாலி 56 mg இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் தங்கத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்தியது இதன் மூலம் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது.